வணக்கம். தலைப்புச் செய்திகள். இன்று கிடா சுல்தான் அல் அமீனுல் கரீம் சுல்தான் சலேஹுடின் சுல்தான் பத்ரிஷாவின் 82வது பிறந்த நாளையொட்டி பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமுக்கு மாநிலத்தின் உயரிய விருது வழங்கப்பட்டது. இஸ்தானா அனா புக்கிட்டில் நடந்த விழாவில் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வாருக்கு டர்ஜா ஸ்ரீ சித்தியா சுல்தான் சலேஹுடின் கிடா யங் அமத் தி ஹொர்மாத்தி SSSK விருதையும் பாதுகாப்பு படை தலைவர் ஜெனரல் கான்ஸ்ரீ முகமது அப்துல் ரஹ்மானுக்கு டத்து ஸ்ரீ பஹ்லவான் என்ற விருதையும் சுல்தான் வழங்கினார். நேற்று கென்டிங் ஹைலண்ட்ஸில் நடந்த பேருந்து விபத்தில் சிக்கி இரு சீன நாட்டவர் இறந்தனர். அந்த பேருந்து பயண நிறுவனத்தின் உரிமத்தை சுற்றுலா கலை மற்றும் கலாச்சார அமைச்சகம் தற்காலிகமாக ரத்து செய்துள்ளது என்று அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ தியோங் கிங் சிங் தெரிவித்தார். கவிழ்ந்த பேருந்து தொடர்பான முழு விசாரணை இன்னும் முடியவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். 32 வயதான பேருந்து ஓட்டுநரிடம் பல்வேறு குற்றங்கள் தொடர்பான 27 போக்குவரத்து சம்மன்கள் இருப்பதும் அவர் முறையான ஓட்டுநர் லைசன்ஸ் இல்லாதவர் என்றும் கண்டறியப்பட்டுள்ளது. கடந்த 3 ஆண்டுகளில் பறிமுதல் செய்யப்பட்ட 550 வாகனங்களுள் 90 விழுக்காட்டு வாகனங்கள் பெட்ரோல் டீசல் கடத்தலுக்கு பயன்படுத்தத்தக்க வகையில் அதன் டேங்குகள் மாற்றியமைக்கப்பட்டுள்ளன. அவை பழைய உள்ளூர் கார்கள் என்றும் முறையான சாலை வரியை அவை கொண்டிருக்கவில்லை என்றும் கிளந்தன் உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின அமைச்சின் இயக்குநர் அஸ்மான் இஸ்மாயில் தெரிவித்தார். அந்த வாகனங்களில் குறைந்தது 200 லிட்டர் எரிபொருளை நிரப்பும் வகையில் அதன் கொள்கலன்கள் மாற்றியமைக்கப்பட்டுள்ளன என்றும் அவர் தெரிவித்தார். மண்ணில்லா விவசாயம் ஹைட்ரோபோனிக்ஸ் ஃபார்மிங் வாயிலாக ஆண்டு முழுவதும் பழங்களையும் காய்கறிகளையும் சாகுபடி செய்யலாம். நவீன உத்திகளை பயன்படுத்தி இளைஞர்கள் விவசாயத்துறையில் வெற்றி நடை போடலாம் என்று தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ஸ்ரீ எம் சரவணன் தெரிவித்தார். மண்ணில்லா விவசாய முறையை பின்பற்றி தாப்பா கம்போங் காசிம் குடியிருப்பு பகுதியில் வெற்றிகரமாக விவசாயம் நடைபெற்று வருகின்றது. இங்கு கோல்டன் மெலன் பழங்கள் பயிரிடப்படுகின்றன என்றும் அவர் தெரிவித்தார். குறுகிய காலத்திற்குள் கள்ளக்குறிச்சி கள்ள சாராயத்தில் சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்து ஒருவர் கூட தப்ப முடியாது என்ற நிலையை உருவாக்கியுள்ளோம். கள்ளச்சாராய விற்பனை என்பது ஒரு சமூக குற்றமாகும். விலை மதிப்பில்லாத மனித உயிர்களை பழிவாங்குகின்ற இதை முற்றிலுமாக ஒழிக்க இந்த அரசு உறுதி பூண்டுள்ளது என்று முதல்வர் மு க ஸ்டாலின் சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேசம் தில்லியை தொடர்ந்து குஜராத்திலும் கனமழை காரணமாக ராஜ்கோட் விமான நிலையத்தின் மேற்கூரை இடிந்து விழுந்தது. கடந்த 3 நாட்களில் 3 விமான நிலையங்களில் உள்ள மேற்கூரை கனமழை காரணமாக இடிந்து விழுந்தன. இதனையடுத்து நாட்டில் உள்ள அனைத்து விமான நிலையங்களின் மேற்கூரை வடிவமைப்பை ஆய்வு செய்ய விமான போக்குவரத்து துறை உத்தரவிட்டுள்ளது. அனைத்து விமான நிலையங்களையும் மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு அவசர கதியில் மோடி திறந்து வைத்தார் என்று எதிர்க்கட்சிகள் குறை கூறி வருகின்றன. அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அந்நாட்டின் 2 மாநிலங்களில் தேர்தல் நிதி திரட்டும் முயற்சியில் இறங்கியுள்ளார். மீண்டும் அதிபராவதில் நீடிக்கும் அறைகூவல்களை முறியடிக்க அவர் திட்டமிட்டு வருகின்றார். அண்மையில் பைடனும் டொனால்ட் ட்ரம்ப்பும் CNN ஒளிவடியின் நேரடி விவாதத்தில் பங்கேற்றார்கள். அதில் பைடன் தடுமாறியது குறித்து கடுமையாக குறை கூறப்படுகின்றது. 81 வயது திரு பைடன் தம்மால் சிறப்பாக சேவையாற்ற முடியும் என்று கூறி வருகின்றார். பிரான்சில் முன்கூட்டியே தேர்தல் நடத்தப்படும் என்று அந்நாட்டின் அதிபர் இமானுவேல் மேக்ரான் கடந்த 7ஆம் தேதி திடீர் அறிவிப்பை வெளியிட்டு அதிர்ச்சி அளித்தார். இதனையடுத்து 577 உறுப்பினர்களை கொண்ட பிரான்ஸ் நாடாளுமன்றத்துக்கான முதல் கட்ட தேர்தல் இன்று ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 6 மணிக்கு நிறைவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சுந்தர் சி அனுராக் காஷ்யப் இணைந்து நடித்துள்ள 1:1 படத்தின் ட்ரெய்லரை படக்குழு வெளியிட்டுள்ளது. இந்த காட்சிகள் ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது. திருஞானம் இயக்கத்தில் சுந்தர் சி அனுராக் காஷ்யப் நடித்துள்ள படம் 1:1. விஜய் வர்மன், நிது சந்திரா, ராகினி திவேதி ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர். இப்படத்துக்கு சித்தார்த் விபின் இசையமைத்துள்ளார். சர்வதேச T20 போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி அறிவித்துள்ளனர். ஆட்ட நாயகனாக தேர்ந்தெடுக்கப்பட்ட விராட் கோலி விருதை பெற்ற பின்னர் பேசுகையில், எதை அடைய வேண்டும் என்று நினைத்தோமோ அதை அடைந்துள்ளோம். இதுவே எனது கடைசி T20 உலகக்கோப்பை என்று தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த கேப்டன் ரோஹித் சர்மா, இந்தியாவுக்காக கோப்பையை வென்றுவிட்டு ஓய்வை தெரிவிக்க வேண்டும் என்று நினைத்தேன். தற்போது வென்றுவிட்டேன். குட் பை சொல்லும் நேரம் இது என்று தெரிவித்தார்.
கோப்பையை வென்ற இந்திய அணி மகிழ்ச்சி பொங்க அதனை கையில் ஏந்தி கொண்டாடி மகிழ்ந்தது. இதுபோன்ற மேலும் செய்திகளுக்கு நம்பிக்கை இணையதளத்தை பாருங்கள். நன்றி, வணக்கம்.